அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் புத்தகம் கொடுத்தாங்க, அமுதா தொடர் வந்து இன்னைக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க, எனக்கு இப்போ தான் புத்தகம் கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து சோபா இல்லாத ஒரு புத்தக கண்காட்சி, இது நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, புத்தக கண்காட்சி ஏன் பரபரப்பாக இல்லைன்னு. உண்மையிலுமே சோபாவை தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். சோபா இருந்திருந்தால் எல்லா அரங்குகளிலும் எங்கே போனாலும் சோபா நின்றுட்டு போகலாம். ஆனால் வந்து அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கருப்பு பகுதியில் போய் வந்து திரும்ப வந்து பார்த்தோம்னா அங்கே திரும்ப வந்து சோபா உட்காந்துருப்பாரு. அப்படிப்பட்ட சோபா இன்னைக்கு இல்லை. மேபி அடுத்த புத்தக கண்காட்சியில் அவருக்கு சிறப்பாக கலந்துக்கலாம். அவருடைய இந்த உரையாடலுங்கிறத பற்றி பேசும்பொழுது சோபாவை வந்து முதல் முறை வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ஒரு கடுமையான ஒரு புலி ஆதரவாளராக இருந்த ஒரு காலகட்டத்தில் கொரில்லா புத்தகம் வருது. இந்த கொரில்லா புத்தகத்தை சிபிஎம் ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ரகசியமாக ஒரு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, தரமாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு புத்தகம் வந்துருக்குது, பரபரப்பாக வந்து ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு வெளியில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. நானும் போகிறேன், சிபிஎம் ஆஃபீஸுக்கு போகிறேன், தரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் வந்து அமைப்புக்குள்ளே பேசிட்டு தர முடியுங்கிறாங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு, ஏன்னா அடையல் பாலசிங்கம் தடைசெய்யப்பட்ட புத்தகம் கூட நம்ம கையில் கிடைக்குது, இந்த கொரில்லா புத்தகம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்காமல் என்ன பண்ணுறேன்னா, இவன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தானே மண்டே உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளம் அப்போ வந்து பிளாக்லாம் வந்துடுச்சு. பிளாக்ல எழுதுறேன், எழுதி வச்சுட்டா சோபா அதை படிச்சிருக்காப்புல, அதில் எழுதிட்டுலாம் போட்டுட்டுலாம் முடிச்சாச்சு. முடிச்சு சோபாவை பார்த்து எப்போ பார்த்தாலும் வந்து மண்டே உடைப்பு தான் என்னுடைய முதல் ஒரு வரலாற்று கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு முடிச்சதுக்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு காமராஜர் அரங்கத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ள அங்கே வந்திருக்கேன். சோபா என்னை பார்த்துட்டு வர்றாரு, வந்து சோபான்னு தெரியுது, பக்கத்துல வந்து எனக்கு படபரப்பாகுது, இப்போ அடிக்கணுமா என்ன பண்ணணும்னு. வந்தோடனே வந்து ஐயா அடிக்கணும்னு எழுதுனது நீங்க தானே அப்படின்னு, ஆமாங்க அப்படின்னு, அடிங்க வாங்குங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில போய் அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போய் காமராஜர் அரங்கத்தை பத்தி தெரியும், ஏத்தா அப்படி ஒரு கடை இருக்கும் அங்க இருந்து அடிச்சோம். அதான் நடந்தது. அங்க நடந்த விஷயங்கள் அதற்கு பிறகு சோபா உரையாடல்கள் மூலம் தோழர் சொன்னாங்க, உரையாடல்களை வந்து சோபா வந்து எப்படி நிகழ்த்துவார், எதிரான கருத்து கொண்ட ஒரு நபர், முழுக்க முழுக்க எதிரான கருத்து கொண்ட ஒரு நபர், அப்படி ஒரு நபர்கிட்ட சோபாவினுடைய உரையாடல்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிறத நீங்கள் சோபாவோட பேசினா தான் தெரியும். சோபா பேசி இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கேள்வியில் அவ்வளவு ரொம்ப காத்திரமான ஒரு கேள்வியில் இருக்குது. நீங்கள் வந்து புலிகள் முடிஞ்சிட்டாங்க, நீங்கள் முழுக்க முழுக்க அறியப்பட்டதே வந்து புலிகளை வந்து ஒரு புகலிடத்தில் இருந்து கொண்டு துணிச்சலாக எதிர்க்கிறீங்க, புலிகளை வந்து ஒரு ரொம்ப ஒரு உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு புனிதமான நபர்களாக ஒரு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து எழுதுறீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் போது அவர்களுடைய இருப்பு இல்லாமல் போயிருச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல. அந்த கேள்விக்கான பதிலில் வந்து சோபா ரொம்ப அழகாக பேசியிருக்காரு, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. புலிகள் எதிர்ப்பை புலிகள் இல்லாமல் போனதுக்கு பிறகு சோபா பேசவே இல்லை. இந்த ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய தருணம் தான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய அரசியலில் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யாரை எதிர்த்து கொண்டிருந்தாரோ அவர்கள் இல்லாமல் போனதுக்கு பிறகு அவர்களை வைத்துக் கொண்டு விளம்பரம் தேர சோபா எந்த இடத்துலையுமே வேலை செய்யவே இல்லை. அதுதான் சோபா சக்தியினுடைய ஒரு செயல். தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்து அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இருந்தது. அண்மையில் கூட நான் வந்து சோபாவினுடைய நாடான இலங்கைக்கு சென்றிருந்தேன், ஈழப்பகுதிகளுக்கு போயிருந்தேன். குறிப்பாக நான் வந்து அந்த பகுதியில் போகும்பொழுது சிங்களர்களுடைய ஒரு ஆசுவாசம் இருக்குது. தமிழர்கள் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு நிம்மதி கிடையாது. சிங்களர்கள் அவங்க இன்னும் ஒரு 80களில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது அவர்கள் 80களில் 70களில் தான் இருக்காங்க சிங்கள நிலப்பரப்புக்குள்ளே இருக்கும்போது. 6 மணிக்கு தான் ஒரு பஸ்ஸு, அதை விட்டு அடுத்து நைட்டு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் பஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு சூழலை வாழ்கிறாங்க. ஆனால் அவர்கள் முகங்களில் ஒரு நிம்மதி இருக்குது. தமிழர்கள் பகுதியில் நிம்மதி இல்லை. அதற்கான பல காரணங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தான் சட்டை கலட்ட சொல்கிறாங்க, அங்கேயும் கலட்ட சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். இது போன்ற பல விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இந்த பொட்டு கட்டக்கூடிய விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற விஷயங்கள் இன்னும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. மாவிட்டாபுரம் கோயிலில் அது சுற்றியுள்ள பகுதியில் நடக்குதுங்கிற செய்தி வருது. இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு யுத்தத்திற்கான சமூக நீதி போருக்கான ஒரு விஷயங்களை வந்து பேசியிருக்காரு, பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா சிவசேனாவாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், இவர்களுடைய காலுண்டல் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இன்னொரு மீண்டும் வந்து ஒரு 2 மதத்துக்கு இடையில் ஒரு போராக பல விஷயங்கள் நடக்க இருக்குது. இதுக்கான ஒரு ஆரம்பகட்ட பணிகள் இங்கே இருக்க ஏற்கனவே தூண்டி விட்டவர்கள், ஏற்கனவே வந்து இங்கே இருந்துக்கிட்டு சௌகரியமாக இங்கே வந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டி விட்டவர்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற விடைகளை சொல்லியிருக்காரு. அதற்கான முன்னாடியே நடக்க போகிற விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு, எப்படி தடுக்கணுங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இந்த நேர்காணல் ஏற்கனவே பல இடங்களில் சோபா பேசிய விஷயங்கள் தான். அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு மகிழ்கிறேன். ரொம்ப நன்றி.